செம்மையாக இருந்தது. ரிவீல் வந்து கடைசியாக இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது, இந்த மாதிரியே முடிக்கலாம், சூப்பராக சொல்லியிருந்தாங்க. தனிமை கண்டிப்பாக பார்க்கணும். மிஷ்கின் சார் வந்து ஒரு வேறு லெவலில் எடுத்துருக்காரு அந்த படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு கேமரா ஒரு டிஓபினா அது வந்து பயங்கரமாக கட்டியிருக்காரு படம் ஃபுல்லாக, அந்த டிஓபியும் பேக்ரவுண்ட்ஸ் ஒன்றும் வேறு லெவல் பண்ணிட்டார். தலைமை கெத்து பண்ணிட்டார். தேங்க்யூ கேப்டன், அதான் மிஷ்கின் சார் வேறு லெவல் பண்ணிட்டார். நல்லா இருக்கு ப்ரோ படம், நல்லா இருக்கு, நல்ல கதை ப்ரோ, நல்லா இருக்கு படம். செம்ம ஸ்கிரிப்ட் தலைவா, வழக்கம் போல் மிஷ்கின் படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் வந்து சில இடங்களில் வந்து நல்லாவே பேசியிருக்கு, ஏன்னா எந்த இடத்துல சைலண்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல அந்த சவுண்டை கொடுத்தோன்னா அந்த எஃபெக்ட் நமக்கு டக்குன்னு அப்படியே ஒரு நம்மளே சீட்டு முன்னாடி வருவோம் அப்படின்ற அந்த எஃபெக்ட் ஒரு சில இடங்களில் நல்லாவே இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் உதயநிதிக்கு ஹீரோ வந்து ப்ளஸ்ஸாக ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் காமிக்கணும் அப்படிங்கிறதுல டைரக்டரோட அந்த வியூ நல்லாவே தெரியுது. உதயநிதிக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்து நல்லாவே எடுத்திருக்காரு, கண்டிப்பாக இது ஒரு உதயநிதிக்கு ஒரு மார்க்காக தான் இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கலக்கிட்டா சார் மிஸ்கின் சம படம். நல்லா இருக்குங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, செம்ம பயங்கரமாக இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த சைக்கோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜா சார் எப்பவும் ராஜா சார் தான், மூணு சாங் இருந்தாலும் வேற லெவல் தான். அவர் இது முன்னாடி இந்த படத்தை நடிச்சிருக்காரு, என்ன படம் ஞாபகம் வரல, பட் இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவார்டு கொடுத்தா அவர் அவார்டு கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஆக்டிங் அவர் சூப்பராக இருந்துச்சு படம். எங்கே ரொம்ப ஃபுல் ஆஃபுமே என்ஜாய் தான், நல்லா இருந்துச்சு, த்ரில்லாக போச்சு நிறையா. மோஸ்ட்லி ஒவ்வொரு சீன் நல்லா இருந்துச்சு. வில்லன் தான், சைக்கோ கேரக்டர் தான், சூப்பராக இருந்துச்சு, தாறுமாராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. தப்பாக புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டோரி என்னவோ அது அதை நம்ம புரிஞ்சுட்டு படம் பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. காமன் சென்ஸோட பார்த்தாவே சூப்பராக படம். உதயநிதி ஸ்டாலினும் நல்லா பண்ணியிருக்காரு, அதே போல் டைரக்ஷன் வேறு லெவல், கேமரா ஆக்ஷன் எல்லாமே கேமரா ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே. ஐயோ அதுதான் மியூசிக் தான் பேக்ரவுண்டே, செம்ம ஸ்கோர், அது நல்லா செம்ம பண்ணியிருந்தாங்க.